தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆமேன். இன்று பொதுக்காலத்தின் 29 வாரம் புதன்கிழமை அக்டோபர் மாதம் 23 தேதி. முதல் வாசகம். இறந்தும் வாழ்வோரை உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 12-18 முடிய. சகோதர சகோதரிகளே, உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள். மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது, ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அதனால் என்ன? சட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா? ஒருபோதும் கூடாது. எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகின்றீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ? அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். முன்பு பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைப்பிடிக்கிறீர்கள். பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களின் சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருந்தும் பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடி இருக்கும். கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி. எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. வேடர் கண்ணி நின்று தப்பு பிழைக்க பறவை போலானோம். கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரோ நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது, எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதுக்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளாவேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேர் பெற்றவர். அவரை தம் உடமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்க முறவும் உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினார் எனில் அப்பணியாளர் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை தொழில்களுக்குரிய இடத்திலே தள்ளுவார். தன் தலைவனின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும்
அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவார். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவர் அவருடைய விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவார். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி வழியாக இந்த புதிய வாரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று தினம் ஜெபமாலை கழுத்தில் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்திலும் ஜெபிக்க வேண்டும் என்ற சிந்தனையை நம்முடைய கலந்துரையாடலே நாம் தியானித்து ஒரு தெளிவை பெற்றோம். இது இந்த நாளிலே இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்ற இந்த வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை இன்றைய விவாதத்திலே நாம் கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்ற இந்த சொல்லானது கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமாக சொல்லப்பட்டு இன்று கிறிஸ்தவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்றால் மரியே வாழ்க என்பதுதான் பொருள். இது எப்படி? இந்த உலகிலே பிறக்கின்ற குழந்தைகள் அனைத்துக்கும் ஏன் விலங்கினமாக இருந்தாலும் தாயின் உடலில் இருந்துதான் இரத்தம் செலுத்தப்படுகிறது. நீங்களும் நானும் கூட அப்படித்தான் பிறந்தோம். இயேசுவும் அப்படித்தான் பிறந்தார். 10 மாதம் தாயின் வயிற்றில் கருவாகி உருவாகி தொப்புள் கொடியின் வழியாக மாதாவின் இரத்தம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டு பேணி வளர்க்கப்பட்டு இந்த பூமியிலே பிறந்தார். பிறந்தவுடன் தொப்புள் கொடி வெட்டப்படுகிறது, அதோடு நின்றுவிடுகிறதா என்றால் இல்லை. கடவுளின் படைப்பாற்றலில் மிகவும் முக்கியமான செய்தி என்னவென்றால், அவர் பெண்களுக்கு ஒரு அபரிவிதமான ஆற்றலை வழங்கியுள்ளார். அது ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்த பின்பு தன்னுடைய இரத்தத்தையே பாலாக மாற்றக்கூடிய ஓர் அதிசயத்தை தந்துள்ளார். இதன்படி பார்க்கிற பொழுது நம்முடைய அன்னை மரியாள் இயேசுவுக்கு தன்னுடைய வயிற்றில் இருந்த பொழுதே தன்னுடைய இரத்தத்தை நேரடியாக தொப்புள் கொடி மூலமாக செலுத்தினார். பெற்ற பிறகு தன் இரத்தத்தை பாலாக மாற்றி தன் மார்பின் மூலமாக குழந்தை இயேசுவுக்கு கொடுத்தார். ஆக இயேசுவின் உடம்பிலே ஓடுகிற இரத்தம் முழுக்க முழுக்க அன்னை மரியாளுக்கு சொந்தம். அப்படி இருக்க இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்றால் அந்த இரத்தத்துக்கு முழுக்க முழுக்க சொந்தமானவர் அன்னை மரியாள். வேறு எவரும் சொந்தம் கொண்டாடவே முடியாது. அன்னை மரியாவை பற்றி அதிகமாக படித்தவர்கள், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள் சொல்வது மரியே வாழ்க என்பதுதான். மரியாளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆனால் இந்த வார்த்தையுடைய பொருள் ஒன்றேதான். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை இன்னும் விவிலியப்பின்னிலே நாம் கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பாண்டவரே, எங்களுடைய வாழ்விலே ஒரு சில கேள்விக்குறிகளோடு சந்தேகங்களோடு சரியான விளக்கம் பெற முடியாத நிலையிலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இது இந்த அக்டோபர் மாதத்திலே ஜெபமாலை அன்னைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த புனிதமான மாதத்தில் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒரு சில கேள்விகளுக்கு நாங்கள் விவிலிய பின்னணியிலே திருச்சபையின் பாரம்பரியங்களை அடிக்கோடிட்டு ஒரு சரியான தெளிவை புரிதலை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது இந்த விவாதத்திலே நாங்கள் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இருந்து நாங்கள் சென்று விடாமல் இங்கே விவாதிக்கப்படுகிற அந்த கருத்துக்களை எங்களுடைய உள்ளத்திலே நிறுத்தி
அதை எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றவும். இன்னும் இதே சந்தேகங்களில் இருப்பவர்களுக்கு நாங்கள் அதை சரியாக புரியும்படி சொல்லக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியர் தந்திரலும். அம்மா மரியே, அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசும். எங்கள் ஒவ்வொருவருக்காக இந்த நாளிலே பரிந்து பேசுகிறோம். மரியே வாழ்க. தொடர்ந்து ஜெபிக்கலாமா? என்னாலும் வேண்டேனும் வரம் தாரும் உம் தரிசனம் பார்த்திட வரம் தாரும் என்னாலுமே வேண்டிட வரம் தாரும் உத்தமியே பரலோக மாதாவே உலகத்தின் விடிவெள்ளி மாதாவே விடிவெள்ளி மாதாவே என்னாலும் வேண்டிடும் மரம் தாரும் உம் தரிசனம் பார்த்திடும் வரம் தாரும். அன்புக்குரியவளே, நேற்று தினம் ஒரு ஒரு அழகான ஒரு தெளிவு, அதாவது ஜெபமாலை வந்து கழுத்தில் போடுறது முக்கியம் இல்லை, மாறாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம வந்து அதை உணர்ந்து நாம் ஜெபிக்கணும் என்பது ஒரு தெளிவை பெற்றோம். இந்திய நாளில் அதே சகோதரர்கள் இன்னைக்கு இன்னும் ஒரு சில சந்தேகங்களோடு வந்திருக்கிறாங்க. அவங்க சந்தேகம் என்னென்னு கேட்கலாமா? பதவி, எனக்கு ஒரு சந்தேகம். இப்படி நான் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு போது ஒரு சகோதரர் என்கிட்ட கேட்டார். எப்படின்னு கேட்டாக்க, ஒரு கிஃப்ட் பாக்கெட் வருது, அந்த கிஃப்டில் வந்துட்டு அதை கவர் பண்ணியிருக்குது, அந்த கிஃப்டை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம், என்ன தேவையோ அந்த பொருளை மட்டும்தான் எடுத்துக்கிறோம், நீ இருக்கிற கவரை வந்து நம்ம எடுத்து போட்டுருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த சகோதரர் சொன்னார். அந்த கவராகப்பட்டவங்க தான் மாதா, நம்ம கிஃப்ட் வந்து ஜீசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. இதுக்கான எனக்கு ஒரு தெளிவு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்காது? சொன்ன மாதிரி நானும் இப்போ பார்த்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுன்னு ஒரு நாள் நான் மரியே வாழ்கேன்னு சொல்லிட்டேன். உடனே எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு சகா நண்பர், என்ன மரியே வாழ்க சொல்கிற, இயேசுவின் ரத்தம் சொல்லிப்பார், உடனே அற்புதம் நடக்கும் அப்படின்னாரு. குழம்பிட்டேன், இப்போ தெளிவு ஆயிட்டேன். இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்களா, அப்போ நீங்கள் இயேசு ரத்தம் ஜெயம் சொன்னீங்களா? என்ன சொல்ல, இயேசு ரத்தம் ஜெயம் தான் பார்த்து சொன்னேன். ஏன்னா மரிய வாழ்னா ஒரு புதுமை நடக்காதுன்னு அவங்க பார்த்து சொல்ல முடியாது, அற்புதம் நடக்காதுன்னு நான் இயேசுவின் ரத்தம் சொல்லிட்டேன். அவர் சொன்ன மாதிரி அட்டையை கீழே போகிறாரா, நான் இங்கே மரிய வாழ்கிறது கண்டுக்காது. நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? நான் சொல்லித்தானே கரெக்டு தான். அண்ணவருக்கு நல்ல பதிலும் இருக்குது. அதாவது பார்ப்பதற்கு சில விஷயங்கள் வந்து சரி மாதிரி தெரியும், இல்லை பார்த்தீங்கன்னா அது அப்பா தெரியும். இந்த அட்டை கிஃப்ட்டு இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். இன்னொருத்தர் கூட சொல்லுவார், முட்டை ஓடு, முட்டை வந்து ஜீசஸ் உள்ளே இருக்கிற முட்டை, இந்த ஓடு மாதா, முட்டை உடைங்க ஆம்லெட்டு போடுங்க ஓட்டத்துக்கு தூர போட்டு போங்க, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த உதாரணத்தை வேறு விதமாக யோசித்து பாருங்க. அதாவது ஆண்டவரை இயேசுவை பெற்றுக்கொள், மரியனையை விலக்கிவிடு அல்லது தூர எரிந்துவிடு. இது இயேசுனாருடைய அம்மாவுக்கு நாம் கொடுக்கிற ஒரு இடம். இப்படி தான் இருக்கணும்னு சிலர் நினைக்கிறாங்க, தவறுதலாம். ஆனால் இதே இதை உங்கள் அம்மாவுக்கு யோசித்து பாருங்க. உங்களை யார் பெற்றது? என்ன யார் பெற்றது? ஃபாதரை பெற்றது யார்? உங்களுக்காக நீங்கள் ஒரு சாதாரண மனிதர், நான் ஒரு சாதாரண மனிதர், இவங்க ஒரு ஃபாதர். பாவங்களை மன்னிக்க திருப்பள்ளி நிறைவேற்ற அதிகாரம் தேவர், இவரை வைத்துக் கொள்வோம், இவங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்தி விடுவோம். நீங்கள் உங்கள் அம்மாவை வீட்டை விட்டு என்ன செய்யணும்? துரத்தி. இப்போ நீங்கள் யார்? நீங்கள் தான் முட்டையின் முட்டை. உங்கள் அம்மா யார்? ஓடு. நீங்கள் யார்? உள்ளே இருக்கிற பரிசு பொருள். உங்கள் அம்மா யார்? சுற்றப்பட்டிருக்கிற பேப்பர். இப்போ சொல்லுங்க, பேப்பரை தூர போடலாமா? இப்போ எனக்குன்னு வரும்போது மாறுது, ஜீசஸுக்கு வரும்போது சட்டம் மாத்திரும். அப்போது இதில் வேறு ஒன்றும் இல்லை,
இது கொஞ்சம் சொல்வதற்கு கஷ்டமான விஷயம்தான். மாதாவை பற்றிய ஒரு அடித்தள வெறுப்பு என்பது இருக்கக்கூடாது. அதுதான் நீ நிறைய பேருக்கு அடித்தள வெறுப்பு என்பது ஏன்னா திருப்பியும் கவனிங்க, முதல் தீர்க்க தரிசனமே பசாசுக்கு மாதாவின் மேல் வெறுப்புன்னு தான் கடவுள் கொண்டார். உனக்கும் இயேசு கிறிஸ்துவை பெறப்போகிற பெண்ணுக்கும் நான் பகையை, அந்த பகையில் நான் மாட்டிக்கொள்ள கூடாது. நான் யாராக வேணாலும் இருந்துட்டு போறேன், அந்த பகையில மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஏனில் அந்த பெண்ணை நான் வெறுக்கிறேன் என்றால் நான் யாரை நேசிக்கிறேன் என்று பொருள் வந்துடும், அழகையை நேசிக்கிறேன் என்று பொருள் வந்துவிடும். அப்படிதான் அந்த பொருள் வரும், வேற வழி கிடையாது. அப்போ என்னுடைய தாயை நான் என் வீட்டில் வைத்து பாதுகாப்பேன், ஃபாதருடைய தாயை ஃபாதர் நேசிப்பார். ஆனால் இயேசுவை நேசிக்கிறவர்கள் அவருடைய தாயை விலக்கி வைத்து விட வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு தப்பறை, தவறான கொள்கை. அது யாருக்கு இழிவை கொண்டு வரும் தெரியுமா? அதான் சொல்றேன், முகமது நபி அவர்களை நேசிக்கிறவர்கள் அவருடைய தாயை வெறுப்பார்களா நேசிப்பார்களா? நேசிப்பார்கள். மகாத்மா காந்தியை நேசிக்கிறவர்கள் அவருடைய தாயை வெறுப்பார்களா நேசிப்பார்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் அவருடைய தாயை என்ன செய்ய வேண்டும்? குறைந்தபட்சம் நேசம் இருக்க வேண்டும். ஆக நீங்க முதலில் சொன்ன ரெண்டு உதாரணங்களையும் முதலில் என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்தவே மாட்டேன். யாரும் பயன்படுத்த மாட்டார்கள். நாம் முட்டை, எனவே நம் தாய் தந்தையை வெளியே தூக்கி எறிவோம். ஐயோ தப்பு, நான்காவது கட்டளைக்கு எதிரானதாக மாறி. நான்காவது கட்டளை தாயையும் தந்தையும் மதித்து போற்று, அல்லது தாயும் தங்கையும் சங்கித்தனர். ஆக மாதா விளக்கப்பட வேண்டியவர்கள் என்பது தவறான ஒரு போதனை. அடுத்து இவர் கேட்டது, இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்பது அழகான வார்த்தை. இந்த வார்த்தை இவர் கேட்க மாட்டாரான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்தாக நீங்கள் ஆண்டவர் பிறப்பதற்கு முன் என்னவாக இருந்தார்? பிதா, குமாரன் அல்லது சுதன், பரிசுத்தார். இதில் குமாரன் மகனாக நமக்காக பிறக்கிறார், மகனாக பிறக்கவில்லை. அவர் சுதனாக இருக்கிறார் அல்லது வார்த்தையாக இருக்கிறார். அவருக்கு உடம்பு உண்டா? கிடையாது. உடம்பு இல்லாத கடவுளை நீங்கள் என்ன செய்ய முடியாது, பாடுபட வைக்க முடியாது, உங்களுக்கு மீட்பு கிடையாது. அவர் உங்களை மீட்பதற்காக ஒரு மனு உருவை எடுக்கிறார். மனு உருவை எடுப்பதற்கு ஒரு உடல் வேண்டும், ரத்தம் வேண்டும். அதை எங்கிருந்து எடுத்தார்? மனிதன் என்ற முறையில் மாதாவிடமிருந்து மட்டுமே எடுத்தார். ஆக வார்த்தையானவர் தூய் ஆவியினால் மாதா வயிற்றுக்குள் கருவாகி அவர் வளர்வதற்கான இரத்தத்தையும் தன் உடம்பை வளர்த்து கொள்வதற்கான அந்த சதையையும் மாதாவிடமிருந்து எடுக்கிறார் என்றால் இயேசுவின் இரத்தம் என்பது கடவுளுடைய திட்டப்படி, மாதா திட்டப்படி அல்ல, கதோலிக திருச்சபையின் திட்டப்படி அல்ல, புனிதர்களுடைய போதனைப்படி அல்ல, கடவுளின் திட்டப்படி உங்களை மீட்கப்பட வேண்டிய இரத்தம் மாதாவின் உடலிலிருந்து எடுக்கப்பட்டு அரூபியான உருவமற்ற தேவன் உருவம் கொண்டு வருகிறார் தனக்குத்தானே. எங்கிருந்து? மாதாவினுடைய இரத்தத்தையும் சதையும் எடுத்து என்றார். இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று ஒருவர் சொல்லும்போது உணர்ந்தவர் மாதாவையும் பெருமைப்படுத்துகிறார், உணராதவர் தான் அறியாமலேயே மாதாவை பெருமைப்படுத்துகிறார். அவர் ஒருவேளை மாதா தேவையிலும் சொல்லலாம், ஆனால் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று நீங்கள் சொல்லும்போது, எனக்கு குமாரன் தேவை என்று சொன்னீர்கள் என்றால் இந்த வார்த்தை வராது. மனு உருவத்தை இயேசுவைத்தான் நீங்கள் இரத்தம் ஜெயம், அவர் தான் உங்களுக்காக பாடுபட்டார். ஆக இயேசுவின் ரத்தம் என்று நீங்கள் சொல்லுவது அது மாதாவிடம் இருந்து எடுக்கப்பட்ட ரத்தமாகத்தான் கடவுள் பயன்படுத்தினார் என்று சொல்லும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்பதை முழு பொருள் உணர்ந்து சொல்கிற யாரும் மரியே வாழ்க என்று சொல்வதற்கு ஒருபோதும் தயக்கம் காட்ட மாட்டார்கள், மாறாக பெருமைப்படுவார்கள். அப்போ நானுமே தாங்கா சொல்ல வேண்டியது என்று ஒரு தெளிவு நாம் இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். நிச்சயமா நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலை மரியே வாழ்கன்னு நம்ம வந்து துணிச்சலா சொல்லுவோம். நம்ம அன்னையோடு நாம் வந்து பயணிப்போம், தொடர்ந்து நாளை தினம் சந்திப்போம். நன்றி.